எப்படி ஸ்ப்ரிங்கில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணுறது? ரெண்டு விஷயம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல ஸ்ப்ரிங்கில் இருக்கிற டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா ஏற்கனவே நேற்று பார்த்துட்டோம். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்து வேறு ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸில் கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இதை ஸ்ப்ரிங்கே பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். பின்னாடி ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா ஆட்டோ வயரிங் டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லைனா ஆட்டோ வயரிங்கை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன பார்த்தோம்? ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸில் கொண்டு வந்து வைக்கணும், ஆனால் டைட் கப்ளிங்கில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாக கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு யூஸ் ஆகிற அனட்டேஷன்ஸ் தான் இந்த அட் காம்பனண்ட்டுன்னு ஒரு அனட்டேஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதை ஒன்று இன்னொன்று வந்து என்ன சொன்னேன்னா, ஆட்டோ வயரிங்னு ஒரு அனட்டேஷன் இருக்குது, இந்த மாதிரியான அனட்டேஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உண்மையிலேயே செய்ய போகிறோம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை. நம்ம செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்? முதல்ல உங்களோட எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டோமா? ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஃபைலில் போயிட்டு, வழக்கமாக நம்ம எக்லிப்ஸில் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுப்போம், இங்கே ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இதான் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். உங்களோட ஸ்ப்ரிங் ஐஓ யூஆர்எலோடு இது கனெக்ட் ஆகிருக்கும், ஏன்னா மேவன் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால கனெக்ட் ஆகிருக்கும். டிஃபால்ட் லொக்கேஷன் தான் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மை ப்ராஜெக்ட்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நேம் தான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஆர்டிஃபேக்ட் நேம், அதனால தான் அதே வருது. குரூப், குரூப் பொதுவாக இங்கே நான் காம் டாட் பைலகம்னு டைப் பண்ணியிருக்கிறது. எல்லா இதுலேயுமே வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, செலினியம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், செலினியமில் ஓஆர்ஜி டாட் செலினியம்னு கொடுப்பாங்க. அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஆர்எல் நேம்ஸை இங்கே கொடுப்பாங்க, அதாவது பேக்கேஜ் நேம்ஸ். அதனால் சும்மா இது காம் டாட் பைலகம்னு கொடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இது பிடிக்கல அப்படின்னா, இப்போ நான் ஓஆர்ஜி டாட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் லேர்னிங் டாட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம். நான் சும்மா இப்படி கொடுத்துருக்கேன், இப்படி தான் ரியல் ப்ராஜெக்ட்ஸில் இருக்குங்கிறதுனால வெர்ஷன் பற்றி எந்த கவலையும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ இப்படி ஒன்று அங்கே இருக்கான்னு பார்ப்போம். சரியா? அவ்வளோதான். இப்போ நம்ம குரூப் ஐடி இதில் மேஜர் என்ன, குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட் ஐடி தான். இதை கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்கள்கிட்ட நேற்றே சொன்னேன், நிறைய வார் ஃபைல்ஸ் தேவைப்படும், நிறைய ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத சொன்னேன். யூஸ்வலாக ஸ்ப்ரிங்கில் வந்து என்னென்ன வார் ஃபைல்ஸ் இல்லை ஜார் ஃபைல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸ்ப்ரிங் வெப்புங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஸ்ப்ரிங் வெப் யூஸ் பண்ணுவாங்க. இதிலேயே இருக்கும் மேலே, நான் முன்னாடியே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸில் காமிக்குது இந்த ஸ்ப்ரிங் வெப் இந்த ஒருக்கா. இப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி யூஸில் காமிக்கலைன்னா, இங்கே நீங்கள் ஸ்ப்ரிங் வெப்னு டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்ப்ரிங் வெப்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படி வரும், அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்ப்ரிங் வெப். இப்போ ஸ்ப்ரிங் வெப்லேயே அடுத்து என்னென்ன கொண்டு வந்துட்டாங்க, ஸ்ப்ரிங் ரியாக்டிவ் வெப் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2.2லேருந்தோ 2.0லேருந்தோ ஸ்ப்ரிங்கோட வெர்ஷன்ஸ், இப்போ 2.5.2ல இருக்குமா, அதுலேருந்து ஸ்ப்ரிங் ரியாக்டிவ் வெப் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஸ்ப்ரிங் வெப் சர்வீசஸ் தனியாக கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு ஸ்ப்ரிங் வெப்புமே நமக்கு தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட என்னென்ன டிபெண்டன்சிஸ் பொதுவாக ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுங்கிறத சொல்கிறேன், இதில் நீங்கள் தேடிக்கலாம், எப்படி ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு தேடிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிபெண்டன்சி. இன்னொன்று வந்து இந்த டைம் லீஃப்னு ஒன்று இருக்கும், இது தேவைப்படும். ஏன் தேவைப்படும்னா, ஃப்ரண்டன் டிசைனிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரண்டன் அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது அந்த ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஜார் ஃபைல்ஸ். டெம்ப்ளேட் இன்ஜின், அந்த டெம்ப்ளேட்ஸை ரெடி பண்ணுறதுக்கான டைம் லீஃப் தேவைப்படும். சர்வர் சைட் ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் ஃபார் போத் வெப் அண்ட் ஸ்டாண்டலோன் என்விரான்மெண்ட்ஸ் இதை கொடுத்துருக்காங்களோ, அலோஸ் ஹெச்டிஎம்எல் டு பி கரெக்ட்லி டிஸ்பிளேட் இன் ப்ரௌசர்ஸ். ஹெச்டிஎம்எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் ஃபார்ம் சப்மிஷன், ஃபார்ம்ங்கிறது ஹெச்டிஎம்எல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுதான் இந்த டைம் லீஃப் அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேனே தவிர, இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது மாதிரி ஜேபிஏன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஜேபிஏங்கிறது டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரிங்கோட டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நான் எப்படி டிபியில் வைக்கிறது, அதுக்கு தான் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜேபிஏ இந்த ஒருக்கா, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ. இங்கே ஜேபிஏன்னு கொடுத்து தேடினாலே அதை காமிக்கும், எஸ்கியூஎல் ரிலேட்டடாக இது வேணும்னா உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத காமிக்கும். இந்த டிபெண்டன்சிஸ்லாம் எடுத்துக்கலாம். பில்ட்டுனா வந்து H2னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அதனால் H2 டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ப்ரைமரியாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸ்ப்ரிங் வெப். ஏன்னா நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன், அப்போ கண்டிப்பாக வெப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வெப் வேணும்,
ஃப்ரண்ட் எண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லீஃப் வேணும், டிபி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா வேணும், டேட்டாவை கொண்டு போய் வைக்கிறது மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா வேணும், டேட்டாவே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும்ல, அதெல்லாம் அதுதான் ஹெச் டூ டேட்டா பேஸ். இது தேவைப்படும். இது தவிர ப்ராஜெக்டை, ஏன்னா வெப் அப்ளிகேஷனில் டீபக்கிங்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டருங்கிறது டீபக்கிங் பர்பஸ்க்காக, சரியா? இது ஃபார் டீபக்கிங். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய டிபெண்டன்சிஸ். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் ஒருவேளை தேவைப்படலாம். இப்போ நான் இது எதையுமே யூஸ் பண்ணல. இது தவிர நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். நான் சொன்னது தான் லிமிட்ஸ் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் க்ளவுட்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, டெவலப்பர் டூல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் சும்மா போய் பார்க்கலாம். இப்போ நான் நோ எஸ்கேல் யூஸ் பண்ணுறேன்னா என்னென்ன பண்ணணும், இது கூகுள் க்ளவுடுக்கு. இதே மைக்ரோசாஃப்ட்டோட க்ளவுடுனா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இருக்கும், அதுக்கு என்னென்ன பண்ணுறது, அஸ்யூர் சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்க, இப்போ டேட்டாலாம் போய் க்ளவுடில் போய் வைக்கிறோன்னா அது ரிலேட்டடாக, இந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சிஸ் இதில் இருக்கும். நீங்கள் இதை ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் க்ளவுட் மெசேஜிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது பேசிக்காக நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய டிபெண்டன்சிஸ். இப்போ நீங்கள் என்ன வெர்ஷன் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி ஜாவாவில் வெர்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்ப்ரிங்குக்கான வெர்ஷன். இது எதையுமே நான் இப்போதைக்கு மாற்றலை, வெறுமனை நெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு சாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், ஃபினிஷ். இப்போ என்ன பேரில் க்ரியேட் ஆகிருச்சு, மை ப்ராஜெக்ட் அப்படின்னு இங்கே க்ரியேட் ஆகிருச்சு. இந்த மை ப்ராஜெக்டை கிளிக் பண்ணோன்னா சோர்ஸ் மெயின் ஜாவா இருக்குது, சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ் இருக்குது, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா இருக்குது. பொதுவாக இந்த சோர்ஸ் மெயின் ஜாவாவில் தான் நம்மளோட கோடிங் எல்லாமே இருக்கும். இந்த காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ அப்படிங்கிறது நம்ம அங்கே கொடுத்த பேக்கேஜ் நேம். நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் நேம் காமிச்சிது. டிஃபால்ட்டாக என்ன பேக்கேஜில் வேணும் அப்படிங்கிறது அந்த பேக்கேஜ் நேம். மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், வேறு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சோர்ஸ் மெயின் ஜாவாவில் தான் நம்ம எழுதுகிற எல்லா ஜாவா ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். இந்த சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா அப்படிங்கிறதுல தான் நம்ம எழுதுகிற எல்லா ஜாவா ப்ரோக்ராம்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். அதனால தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் டாட் ஜாவா இருக்கும், அப்படியே நேமில் மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் கூட டெஸ்ட்ஸ் அப்படின்னு சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது யூனிட் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இதை சேர்த்துருப்பாங்க, சரியா? இப்படி இருக்கும். இதெல்லாம் இதோட ஸ்ட்ரக்சர், இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரெல்லாம் ஸ்ப்ரிங், மேவன் இவங்கெல்லாம் நம்ம கொடுத்துட்றாங்க. சரி, வேறு என்னென்னலாம் இதில் நான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கோம்னா மேவன் டிபெண்டன்சிஸ். இப்போ நம்ம மேவன், இது வந்து டிஃபால்ட்டாக ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் எல்லாமே மேவன் ப்ராஜெக்ட், அதனால் மேவன் டிபெண்டன்சிஸ். அப்போ மேவன் என்னென்ன ஜார் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் வெப் எம்விசி, ஸ்ப்ரிங் பீன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே மேவன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. இப்போ மேவன் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வைக்கிது அப்படிங்கிறத எங்கே போய் பார்க்கலாம், லாக் ஃபார் ஜே, இதெல்லாம் லாகிங் பர்பஸ்க்காக வைக்கிறது. ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, இதெல்லாமே நமக்கு தேவையான ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ். ரொம்ப டீப்பாக தெரியணுங்கிறதுல தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் இருக்குங்கிறது. ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் போய் பார்க்குறீங்க, சரியா? இப்போ ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் போய் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் விட்டுறலாம். இதெல்லாம் எல்லா இதுலேயும் டிஃபால்ட்டாக வரும், இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். மாடல் வெர்ஷன் இதெல்லாம் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, சரியா? அதில் உங்களோட ஆர்டிஃபேக்ட், ஆர்டிஃபேக்ட்டுங்கிறது என்ன ப்ராஜெக்ட், ஸ்டார்டர் பேரண்ட் அப்படின்னு சும்மா அதுவாகவே ஒரு நேம் கொடுக்குது. என்ன வெர்ஷன் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறீங்க, 2.5.2 அதுதான் பேரண்ட். அப்போது நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறது பேரண்ட்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த குரூப் ஐடிங்கிறது நான் கொடுத்தது காம் டாட் பைலகம். ஆர்டிஃபேக்ட் ஐடி உங்களுக்கே தெரியும், நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் மை ப்ராஜெக்ட். வெர்ஷன் 0.0.1 தான், ஸ்னாப்ஷாட் எப்பவுமே அதான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே பேக்கேஜிங்னு ஒன்று இருக்கா, இந்த இடத்துல பேக்கேஜிங்னு ஒன்று இருக்கா? இந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறது என்னென்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேக்கேஜிங் வார்னு கொடுத்துருக்கா, இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஏரியா. இப்போ நீங்கள் கோர் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, கோர் ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு டாட் ஜாவா ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ணி கம்பைல் பண்ணோடனே அது என்ன வெர்ஷனுக்கு மாறும்? வெரி நைஸ், டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். அதே மாதிரி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த வெப் அப்ளிகேஷனை நீங்கள் சர்வர் சைடு கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அங்கே கான்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் அது வார் ஃபைலாக மாறும். அவ்வளோதான், கோர் ஜாவானா டாட் கிளாஸ். அதுவே அட்வான்ஸ் ஜாவா வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா அது வார் ஃபைல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும்.
அந்த வார் ஃபைலுங்கிறது சிங்கிள் ஃபைல் இல்லை, அதுக்குள்ளே நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதனால தான் அதை பேக்கேஜிங்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இது தவிர உங்களோட ப்ராஜெக்டோட நேம் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன வெர்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் என்ன ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும். இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். எக்ஸ்டெண்டட் மார்க்கப் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். மை ஜாவா வெர்ஷன் இஸ் 11 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஜாவா டாட் வெர்ஷன் 11 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் என்னென்னலாம் இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டிபெண்டன்சிஸ்க்கு கீழே எழுதுவாங்க. இது நேற்றே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்றே இந்த டிபெண்டன்சியை நீங்கள் போய் எம்விஎன் ரெபாசிட்டரி சைட்டில் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முந்தின செஷன்லேயே இதை சொன்னேன். இருந்தாலும் என்னோடய குரூப் ஐடி ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் டாட் பூட்டில் அங்கேருந்து ஸ்டார்ட்டர் வெப், ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன், அதே மாதிரி எனக்கு ஸ்டார்ட்டர் டாம் கேட், ஏன்னா இது சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும், டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கொடுக்கணும். இதை பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதே ஓரளவு அன்வான்டான இன்ஃபர்மேஷன் தான். ஐயோ இதில் எனக்கு இது புரியலையே அது புரியலையே, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இது எங்கேயுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு வாசிக்கிறதுக்கு உங்களோட அந்த இனிஷியல் ஹெசிடேஷன், கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும், அதை வந்து உங்ககிட்ட இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் நான் வாசிக்கிறேனே தவிர, பொதுவாக எந்த டெவலப்பரும் இந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்லாம் வாசிச்செல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் இன்செர்ட் பண்ணுவாரே தவிர மற்றபடி இதில் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன வெர்ஷன் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை ஏதாவது ஜாவா வெர்ஷன் மாற்ற சொன்னாங்கன்னா இங்கே வந்து மாற்றுவேன். வேறு எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மேவனுங்கிறதுனால மேவனுக்கான ப்ளக்இன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் மேவன் ப்ளக்இன் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல். இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்லையே நீங்கள் இப்படி எஃபெக்டிவ் ஃபார்ம்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் எஃபெக்டிவ் ஃபார்மா ஓவர்வியூன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் காமிக்கும் ஃபுல்லாகவே. இப்படியும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு இதுவே போதும், இதில் பார்த்துக்கலாம், நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் இப்போ நம்ம கை வைக்க போகிறதும் இல்லை, இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதும் இல்லை. உங்களுக்கு தெரியணும், பயம் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அதான், நீ தான் இதை பற்றி கேள்வியே கேட்காதேன்னு இன்டெரக்டாக சொல்லிட்டே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி நினச்சாலும் தப்பு இல்லை, ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ப்ராக்டிஸில் எப்படி இதான், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரீபர்த் மாதிரி, நீங்கள் திரும்பவும் டே ஒன் ஜாவா கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஜாவாவை பார்த்து எப்படி மிரட்சியாக பார்த்துருப்போம், நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற பார்வையோடு பார்த்துருப்போம். போக போக பழகிருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். போக போக இதெல்லாம் பழகிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு, இனி அதை பற்றி ஒரி இல்லை. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம். எங்கே இருக்கோம்? மை ப்ராஜெக்டில். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மை ப்ராஜெக்டில் நான் வந்து என்னோடய கோடிங் எங்கேன்னு போய் பார்க்கணும். இங்கே பாருங்களேன், சோர்ஸ் மெயின் ஜாவாவில் அதுவே ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்அப் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அது கூட அப்ளிகேஷன் டாட், அது கூட அப்ளிகேஷனுங்கிற நேமை சேர்த்து அதுவே மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கா? இதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோமா? ஒரு நிமிஷம், எங்க போய் மாத்தணும்? கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் கொடுங்க சார். கண்ட்ரோல் பிளஸ் வர்க் ஆகுதா? எக்லிப்ஸ்ல அப்படிதான் சார் பெருசு பண்ணுவோம். ஆகுது, ஒரு பிளஸ் வர்க் ஆகல. நான் அப்பதே ட்ரை பண்ணேன், கண்ட்ரோல் பிளஸ் வந்து நம்பர் பேட்ல இருக்கிற பிளஸ் ஆகல. ஓகே, தேங்க்ஸ். சரி, இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், பேக்கேஜ் கொடுத்தாச்சு, இப்போ இம்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நமக்கு இப்போதைக்கு ஒரே இல்லை, பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரியா? இப்போது என்னோடய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைன் அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்? நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். அதுக்கான அனடேஷனாக இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கம்பைலருக்கு சொல்லணும்ல, அதுக்காக அதை சேர்த்துருக்காங்க. அதுக்கு கீழே இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன். இந்த மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனுங்கிறது என்னது? உங்களோட கிளாஸ் நேம். அப்போது ஸ்ப்ரிங்குக்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறாங்க? பா, நீ ப்ரோக்ராம் ரன் பண்ணணுன்னா ஸ்ப்ரிங் ஆங்கிளில் இந்த மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணு,
அப்படி ரன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா அந்த மெயின் மெத்தடில் ஏஆர்ஜிஎஸ் கொடுத்துருக்காங்கள அதுதான் இந்த ஏஆர்ஜிஎஸ், அதை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ இப்போ ஸ்ப்ரிங் ரன் பண்ணுறதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன? கான்டெக்ஸ்ட்னா என்ன? கான்டெக்ஸ்ட் எப்படிங்க சொல்கிறது? என்ன கான்டெக்ஸ்ட், அதாவது என்ன ஆங்கிளில் நம்மளோட கம்பைலர் இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். அவ்வளோதான். எப்படி ரன் பண்ணணும்? ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனாக ரன் பண்ணணும். அப்படி ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனாக ரன் பண்ணணும்னா நான் ஏதாவது கோடு எழுதணுமா? ஒன்றுமே எழுத வேண்டாம், அவங்களே இதை ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனாக பார்த்து ரன் பண்ணுன்னு கம்பைலர்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ ஜேடிகே ஜேவிஎம் அவங்க எல்லாருக்கும், ஏன்னா ஜேடிகேக்கோ ஜேவிஎம்க்கோ ஸ்ப்ரிங்னா என்னென்னு தெரியாது, இதெல்லாம் எக்ஸ்டர்னலில். அப்போ ஸ்ப்ரிங்கே போய் சொல்லிடும், நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆள், அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அனடேஷன் பார்த்தா என்ன பண்ணணுங்கிறத ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கான ஜார் ஃபைல்ஸ், அதுக்கான வார் ஃபைல்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னோடய அப்ளிகேஷனை ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனாக ரன் பண்ணுங்கள் அப்படின்னு ஜேடிகேக்கிட்டேயும் ஜேவிஎம்கிட்டேயும் ஸ்ப்ரிங்கே போய் சொல்லிடும். அந்த கோடு தான் இது. சரி, இது முடிஞ்சது. இப்போ நம்ம நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நம்ம வீட்டில் போய் ஒரு ஒரு நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அப்படி தானே? அந்த ஸ்டோரி தானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேறுறேங்க, அந்த வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். அதை டைட் கப்புள் பண்ணாமல், அதாவது டைரெக்டாக அந்த வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறத நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன் நேற்று. கரெக்டாக நீங்கள் ஏர்டெல் கொடுப்பீங்களா, பிஎஸ்என்எல் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நேற்று கேட்டுட்ருந்தோம். அதே டிஸ்கஷன் தான் இப்போவும். அப்போ நான் முதல்ல ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்? ஹோம். நேற்று பேசின மாதிரி ஹோம் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தட்லாம் இல்லை, நார்மலான ஒரு கிளாஸ், ஹோம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் தான், நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ தான் நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த செட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலையே, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலையே, அதெல்லாம் இப்போ தான் வரப்போகுது. அப்போ இந்த கிளாஸில் இருந்து தான் நான் நெட் கனெக்ஷன் எனக்கு எடுத்துக்க போகிறேன். அப்போ இந்த கிளாஸ் பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான கிளாஸஸை போஜோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்றே உங்ககிட்ட சொன்னேன், போஜோங்கிறது பிளெயின் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். போஜோ கிளாஸஸ், அப்போ போஜோ கிளாஸஸ்னால் என்ன தெரியுமா? சாதாரண கெட்டர் செட்டர் இருக்கிற ஒரு கிளாஸ். இப்போ கெட்டர் செட்டர் எதுக்கு பொதுவாக தேவைப்படும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில்? ப்ரைவேட் வேரியபிள்ஸ். ஆ, ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இருக்கணும். அப்போ நான் சும்மா ரெண்டு மூணு ப்ரைவேட் வேரியபிள் வச்சுக்கிறேன். ப்ரைவேட், ஸ்ட்ரிங், இந்த ஹவுஸோட ஓனர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதே மாதிரி ப்ரைவேட் இன்ட், டோர் நம்பர், ஏதோ ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்படி ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் இப்போ நான் கெட்டர் செட்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கள் சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கெட்டர் செட்டர்ஸ் கொடுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணியும் கொடுக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் சோர்ஸ் போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா செலக்ட் ஆல், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள், எனக்கு கெட்டர் செட்டர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதை நான் எடுத்து மேலே போட்டு, இப்போ என்னோடய ரெண்டு வேரியபிளுக்கும் கெட்டர் செட்டர் கிடச்சிருச்சு. சூப்பர். இதில் சும்மா ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், பப்ளிக் வாய்ட் கனெக்ட். எது எனக்கு கனெக்ட் ஆகணும்? எனக்கு போய் இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும்ல, அதனால் கனெக்டிங் டு இன்டர்நெட் அப்படின்னு இதில் ஒரு மெசேஜ் கொடுத்துரு, கனெக்டிங் டு இன்டர்நெட். ஓகே, அப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சாதாரண ஒரு கிளாஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த கனெக்டுங்கிற மெத்தடை தான் என்னோடய மெயின் மெத்தட் இருக்கிற மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன்லேருந்து கால் பண்ணணும். கரெக்டா? அப்போ மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம்? ஹோமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஹோம் ஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹோம் அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஹோம் ஹெச் டாட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தா கனெக்ட் ஆகிடும், அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். இப்படி கொடுக்குறது டைட் கப்ளிங். இன்றைக்கி நீங்கள் ஹோம்னு கொடுப்பீங்க, நாளைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மூவ் ஆவீங்க, நாளைக்கு இன்னொரு வீடு வாங்குவீங்க, அப்போ ஒவ்வொரு தடவை இங்கே வந்து மாற்றிட்டே இருப்பீங்களா? இப்படி கொடுக்கக்கூடாதுங்க, இது ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பண்ணுவோம். ஏன் அஃபெக்ட் பண்ணுவோம்? நிறைய பேர் சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்டில் இப்படி ஒவ்வொரு லைனும் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறோம், 50 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு நாள் வந்து என்னோடய அந்த கிளாஸில் இந்த லைனை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க நாளையிலேருந்து, இந்த கிளாஸ் இந்த கிளாஸில் அந்த லைனை மட்டும் மாற்றிக்கோங்க நாளையிலேருந்துன்னு சொன்னால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. அதனால தான் இந்த டைட் கப்ளிங்கை அவாய்ட் பண்ணணுங்கிற பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ இங்கே தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வருது. இந்த மாதிரி ஹோம் ஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹோம்னு நான் கொடுக்கக்கூடாது. ஏன்? இதெல்லாம் நீ யோசிக்காத, இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். நீ இந்த கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற அந்த லாஜிக் மட்டும் போய் எழுது,
அப்படிங்கிறதான் ஸ்ப்ரிங் பூட் நமக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த லைன் நம்பர் 23லேருந்து 25க்குள்ளே என்னப்பா எழுதணும் நீ அதை மட்டும் யோசிப்பா. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, இதெல்லாம் ஒரு எல்கேஜி குழந்தை கூட பண்ணும். இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போ அதை எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் பேசியிருக்கோம், இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஆனால் கனெக்ட் மெத்தடை கால் பண்ணும். அப்போ கனெக்ட் மெத்தடை எப்படி கால் பண்ணுறது, ரொம்ப ஈஸி பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் இருக்கா, இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன்னில் F3 கொடுத்து பார்க்குறேன். என்ன கொடுக்குது இந்த ரன் மெத்தட், ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் கிளாஸ் ஃபைல், இது என்ன கொடுக்குது, ஒரு கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டை எனக்கு கொடுக்குது. கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்கோட கோர் ஸ்ட்ரென்த்தே ஆட்டோ கான்ஃபிகரேஷன் தான், கரெக்டாக. எனக்கு என்னென்ன ஜார் ஃபைல், அப்போ கான்ஃபிகரேஷனுங்கிறது ஸ்ப்ரிங்கோட கோர் ஸ்ட்ரென்த். அப்போ கான்ஃபிகரேஷன், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ கான்ஃபிகரேஷன்னா என்ன, கான்ஃபிகரேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. வீட்டில் வந்து டிஷ் ஆண்டனா செட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் கான்ஃபிகரேஷன். டிடிஹெச் வைக்கிறோம்ல, அப்போது மேலே அவர் அங்கே திருப்பி இங்கே திருப்பி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறார்ல, அதுதான் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி இங்கே நமக்கு தேவையான ஜார் ஃபைல், நமக்கு தேவையான எக்ஸ்எம்எல் ஃபைல், நமக்கு தேவையான வார் ஃபைல் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கொடுத்து அந்த டிபெண்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதி அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு மேவனாகவும் ஸ்ப்ரிங் பூட்டாகவும் கொடுக்குறது தான் கான்ஃபிகரேஷன். அப்போ என்னோடய ப்ரோக்ராம், நான் இப்போ ஹோம் கனெக்ட் பண்ணணும், ஆனால் ஹோம் ஆப்ஜெக்ட் இல்லாமல் பண்ணணும், பண்ணலாம்ப்பா, நான் அதுக்கான கான்ஃபிகரேஷனை நான் கொடுக்குறேன் உனக்கு. இப்போ என்ன உன்னோட கான்டெக்ஸ்ட் என்ன, ஹோம் ஆப்ஜெக்ட்டு ஹோம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக, ஆனால் ஹோம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணாமலே ஹோம் ஆப்ஜெக்டில் இருக்கிற கனெக்ட் மெத்தடை நீ கால் பண்ணணும். இதுதானே உனக்கு தேவையான கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட் தானே வேணும், நான் கான்ஃபிகர் பண்ணித்தரேன் அப்படின்னு யார் சொல்கிறா, ஸ்ப்ரிங் பூட் சொல்லுது. அப்போ இந்த ரன் மெத்தட் எனக்கு என்ன கொடுக்குது, ரன் மெத்தட் ஒரு கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குது. அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் எடுக்க போகிறேன், எப்படி கான்ஃபிகரபிள் அதானே கொடுக்குது. இப்போ இதுக்கு நான் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன், கான்டெக்ஸ்ட்னே பேர், பொதுவாக கான்டெக்ஸ்ட்னே பேர் வச்சுக்குவாங்க, அதனால் கான்டெக்ஸ்ட்னே பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ரன் பண்ணும் ப்ரோக்ராம் மெயின் மெத்தடுக்கு வருது, இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ரன் பண்ணுது, ரன் பண்ணி எனக்கு என்ன கொடுக்குது, ஒரு கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குது. அதாவது என்னோடய ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி, கான்டெக்ஸ்ட்கிட்ட போய் கான்டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு போஜோ ஃபைல் வச்சுருக்கேன், அதை வந்து பீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, அந்த மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஹோம்னு ஒன்று இருக்குது, ஹோம்னு வச்சுருக்கிற ஜாவா கிளாஸ்லாம் என்கிட்ட கொண்டு வராதப்பா, ஒழுங்காக கம்பைல் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு இப்போ என்கிட்ட கான்டெக்ஸ்ட் கேட்கும். நீ ஒரு ஹோம் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்ப, உட்காந்து அதை கம்பைல் பண்ணுறது இல்லாமல் என் வேலை, அதை கம்பைல் பண்ணி ஒழுங்காக ரன் பண்ணுதான் பார்க்க வேண்டியது ஓ வேலை. அந்த ஹோமை எடுத்துகிட்டு வந்து மை அப்ளிகேஷன், மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் கிளாஸுக்கு கொடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறது என் வேலை. நீ அப்போ எல்லாத்தையும் ஹோமெல்லாம் கம்பைல் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு என்கிட்ட கேட்கும். ஆ, கம்பைல் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, சரி அதை கொடு அப்படின்னு அதை ஒரு பீனாக வாங்கிக்கும். அப்போ பீனாக நான் இப்போ எதை கொடுக்கணும், என்னோடய ஹோம்னு ஒரு ஜாவா கிளாஸ் இருக்குல்ல, அதோட டாட் கிளாஸை நான் கொடுக்கணும். என்னோடய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஹோம் டாட் கிளாஸை நான் கொடுக்கணும். இப்போது கெட் பீன் அப்படிங்கிறது கிளாஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸ் தான், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இப்போ எனக்கு கொடுத்தோம். நான் இப்போ என்ன கொடுத்தனோ, இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்கிட்ட போய் பக்கத்தில் ஹோம்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஹோம் டாட் கிளாஸ் ஃபைலை கொடுத்துருக்கேன். ஹோம் டாட் கிளாஸ் ஃபைல்லாம் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்கே கண்டுபிடிச்சிரும். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளாஸ் ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு இந்த டாட் கிளாஸ் ஃபைல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்டுபிடிச்சிரும், சரியா. அதனால் இந்த இடத்துல ஹோம் ஹெச் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஹோம் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? சொல்றது நம்பர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி டாட் கிளாஸ் ஃபைல் கொடுக்கணும், டாட் கிளாஸ் ஃபைல், ஏன்னா நீங்க டாட் ஜாவா ஃபைல் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உட்காந்து கம்பைல் பண்ற வேலையெல்லாம் ஸ்ப்ரிங் பண்ணாது.
நீங்கள் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டாட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஒரு 50 ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். ஒவ்வொரு ப்ரோக்ராமே உட்காந்து கம்பைல் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்ப்ரிங் பண்ணர். நீங்கள் கம்பைல் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகே கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணி கொடுக்குறேன், இதை தான் ஸ்ப்ரிங் பண்ணும். புரியுதா? புரியுது சார். சரி, இப்போ கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீனுன்னு கொடுத்துட்டா, ஓ அப்படி கொடுத்துட்டா எனக்கு ஹோமோட ஆப்ஜெக்ட் வந்துருமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி ஹோமோட ஆப்ஜெக்ட் வருதா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷனே இப்போ கொடுத்துட்றேன். கீழே அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங்குன்னே வந்துடும், ஸ்ப்ரிங் பூட் இன்ஃபோ அப்படிலாம் வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த இந்த டைமில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கங்கிறதெல்லாம் வந்துருச்சு. எரர் எக்ஸப்ஷன், என்ன எக்ஸப்ஷன்? ஓஆர்ஜி டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் டாட் பீன்ஸ் டாட் ஃபேக்ட்ரி டாட் நோ சச் பீன் டெஃபினிஷன். என்னப்பா நினச்சிட்ருக்க? சும்மா ஹோம்னு கேட்டேன்னா ஹோமோட அதை கொடுத்துட முடியுமா? இதுதான் இப்போ நமக்கு வர்ற எரர் மெசேஜ். என்ன சொல்லுது? நோ குவாலிஃபையிங் பீன் ஆஃப் டைப் ஹோம் அவைலபிள். நீ ஏதோ ஒரு ஹோம்னு ஒன்று வச்சுருக்க, அதோட பீன், அதோட அந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீ கேட்குற. ஆனால் அப்படி ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குது. என்ன இல்லவே இல்லைன்னு சொல்லுது? நம்ம தான் கரெக்டாக தானே கொடுத்தோம் இந்த இடத்துல, ஹோம் டாட் கிளாஸ்னு கரெக்டாக தானே கொடுத்தோம். அப்படின்னா கரெக்டாக தான் கொடுத்தோம். ஆனால் என்ன தெரியுமா, இப்போ இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் கொடுக்குறேன்ல, இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி வைக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி முதல்ல ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது, எப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ரன் பண்ணாலும் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது, சரியா நல்லா பார்த்துக்கோங்க, அப்படி ரன் ஆகும்போது உங்களோட ஜேவிஎம்குள்ளே, இது நேற்றே சொன்னேன், உங்களோட ஜேவிஎம்குள்ளே ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படின்னு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கும். இது ஜேவிஎம்குள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் கண்டெய்னர். இப்படி ஸ்ப்ரிங் கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கும். இதுக்குள்ளே தான் உங்களோட ஹோம் ஆப்ஜெக்ட் அது க்ரியேட் ஆகணும். இந்த ஹோம் ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளே தான் க்ரியேட் ஆகணும். ஆனால் அது இப்போ என்ன மெசேஜ் சொல்லிகிட்ருக்கு, என்ன மெசேஜ் சொல்லிகிட்ருக்கு? இப்படி ஒரு ஆளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் நோ குவாலிஃபையிங் பீன் ஆஃப் டைப், ஹோம் இஸ் அவைலபிள் வித் மீ, இப்படி ஒருத்தர் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையே அப்படின்னு அது சொல்லுது. அப்போ ஏன் இல்லை? ஏன் இல்லை தெரியுமா? ஸ்ப்ரிங்குக்கிட்ட போய் இந்த ஹோம்லேருந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னு நான் சொல்லணும்ல. அப்போ அதுக்கு நான் அதுக்கான அனட்டேஷன் நான் யூஸ் பண்ணணும்ல, அந்த அனட்டேஷனை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி அந்த அனட்டேஷன் ஆட் பண்ணணும்? இந்த ஹோம் தான் என்னோடய காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் காம்பனண்ட், அவ்வளோதான். இப்படி ஆட் பண்ணிட்டா, இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஸ்ப்ரிங் என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாஸ் ஹோம் இருக்கா, இந்த ஹோமோட ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வைக்கும். இப்படி அட் காம்பனண்ட் கொடுத்தா தான் ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இந்த ஹோமுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன சந்தேகம் இருக்குது? நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் கொடுக்குறீங்க. கெட் பீன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹோம் டாட் கிளாஸ் ஃபைல், இந்த ஹோம் டாட் கிளாஸ் ஃபைலோட ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஹோம் டாட் கிளாஸ் ஃபைலோட ஆப்ஜெக்டை அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்? இந்த கான்ஃபிகரபிள் கான்டெக்ஸ்ட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்னா, ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னர்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அப்போது ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னருக்கு இப்படி ஒரு கிளாஸ் இருக்கிறதே தெரியாது. அப்போ அப்படி ஒரு கிளாஸ் இருக்கிறத தெரிகிறதுக்கான கீவேர்டு என்ன? அந்த கீவேர்டு தான் இந்த அட் காம்பனண்ட். அட் காம்பனண்ட் கொடுக்கலைன்னா உங்கள் கிளாஸை ஸ்ப்ரிங் தன்னோட கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்காது, தன்னோட கான்டெக்ஸ்டில் அதை எடுத்துக்காது. இது வரைக்கும் சொன்னது புரியுதா? சரி, அப்போ அட் காம்பனண்ட் இப்போ கொடுத்தாச்சு. அப்போ அட் காம்பனண்ட் நமக்கு வேலையே இருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்கிறேங்கிறதுனால நீங்கள் உட்காந்து கதை கேட்டுட்ருக்கீங்க. ரெண்டாவது தடவை மூணாவது தடவைலாம் நீங்கள் வந்து நீங்களே கடை 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 கடைன்னு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த எப்பவுமே எந்த சேஞ்ச் பண்ணாலுமே சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? இல்லைனா ஆல்ரெடி இட் இஸ் ரன்னிங் இன் திஸ் போர்ட் அப்படின்னு எரர் மெசேஜ் வரும். இப்போ ஏதாவது எரர் மெசேஜ் வந்திருக்கா நம்மளோட கன்சோலில்? எந்த எரர் மெசேஜும் இல்லை. நீங்கள் இதையே ரீட் பண்ணி பார்க்கலாம், என்னென்னலாம் நடந்திருக்கு, கேட்லினாலாம் என்ன,
அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்லினா என்ன பண்ணும், டாம் கேட் சர்வரில் அப்படிங்கிறதெல்லாம், இந்த டாம் கேட் வெப் சர்வர். இப்போ டாம் கேட் வெப் சர்வர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லை நம்மளோட மிஷினில். யூஸ்வலாக டாம் கேட் வெப் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதெல்லாம் எம்படு ஸ்ப்ரிங் பூட் வெப்போட ஓஎஸ்லாம் போட்டிருக்குல்ல, ஸ்ப்ரிங் பூட் வெப்போட இதெல்லாம் எம்படு. சரியா? அது மாதிரி கேட்லினாலாம் வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கேட்லினா பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக டாம் கேட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிடும். இதெல்லாம் ஐடியா இருந்தால் போதும் உங்களுக்கு. சரியா? சரி, இப்போது இங்கே வந்தாச்சு, இப்போ எரர் போயிடுச்சு. சரி, இப்போது அந்த இப்போ எரர் போயிடுச்சுல, அப்போ ஹெச் டாட் கனெக்டை கால் பண்ணி பார்ப்போமா? திரும்ப ஸ்டாப் பண்ணிக்கிறேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட்னு கொடுத்தா எனக்கு அந்த கனெக்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். கனெக்டிங் டு இன்டர்நெட், நைஸ். அப்போ ஆப்ஜெக்டை எப்படி ஸ்ப்ரிங்கில் க்ரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை எப்படி என்னோடய கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான் இது. இப்போ நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி, உங்களோட கிளாஸ் ஃபைலில் நீங்கள் எங்கே போய் கனெக்ட் பண்ணாலும் சரி, நான் அந்த கிளாஸை எடுத்துருவேன். எப்படி? இந்த இடத்துல அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இங்கே அட் காம்பனண்ட் கொடுத்து எடுத்துடலாம். இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, செட்டர்லாம் யூஸ் பண்ணவே இல்லையான்னு. அந்த செட்டர்லாம் இங்கே தான் யூஸ் ஆகுது. பின்னாடி இந்த செட்டர்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்க, எக்ஸாக்டாக யூஸ் ஆகுங்கிறது கூட பார்க்கலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்க, நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் போட்டிருந்தாங்களே அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லையே. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்டுங்கிறத சொல்கிறேன், அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடாக ஒரு டவுட்டை சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஹோம் ஹெச்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஹெச்ன்னு கொடுத்தா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்படி கொடுத்தாலே ஹோம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா அட் காம்பனண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் போய் ஒரு ஹோம்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஹோம் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன், பப்ளிக் ஹோம் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். யூஸ்வலாக அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த கெட்டர் செட்டர் எல்லாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு ஹோம் ஹோம் அப்படின்னு இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா நான் ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம்? ஏன்னா இது ஆப்ஜெக்ட் தானே, அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. சர்வரை ஸ்டாப் பண்ணுறேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆச்சுன்னா எனக்கு ஹோம் ஹோம், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கனெக்ட்டுங்கிற மெத்தடும் கால் ஆகிருக்கு, ஹோம் ஹோம் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஓகே ஃபைன், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு, இது புரிஞ்சிருச்சு. சரி, இதுலேயே இன்னொரு ஒரு ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல ஹெச் டூ அப்படின்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி ஹெச் டூன்னு க்ரியேட் பண்ணி அதையும் நான் கனெக்ட்னு கொடுக்குறேன். இப்போ திரும்ப ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ எத்தனை தடவை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும்? ரெண்டு தடவை கால் ஆகணும், ரெண்டு தடவை கால் ஆகணும், கனெக்டும் ரெண்டு தடவை வரணும். இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோம் ஹோம், கனெக்டிங் டு இன்டர்நெட், கனெக்டிங் டு இன்டர்நெட் ரெண்டு தடவை வந்துருச்சு. ஹோம் ஹோம் எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரே தடவை தான். ஏன்? இதுதான் ஒரு தடவை தான். அப்போ ரெண்டு தடவை தான கால் ஆயிருக்கணும். ரெண்டு ஆப்ஜெக்ட்ல வச்சிருக்கோம், ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் ஒரு தடவை கால் பண்ணிருக்கணும், லைன் நம்பர் 13ல இருக்குது, லைன் நம்பர் 16ல இருக்குது, ஒரு தடவை கால் பண்ணிருக்கணும். அப்புறம் ஏன் ஒரு தடவை தான் ஆச்சு அப்படினு கேள்வி கேட்டா, இதுதான் சிங்கிள் டன் ப்ராஜெக்ட். ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் எப்போவுமே என்ன பண்ணுன்னா தேவையில்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணது, ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் க்ரியேட் பண்ணும். அதை தான் நான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ஹோம்க்கு ஹெச்ன்னு பேர் வச்சுக்கலாம், இங்கே ஹெச் டூன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஹெச் ஹெச் டூவை எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரிங் கண்டெய்னர் தன்னோட ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு பேர் வைக்காது. ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே அது இது ஹோமோட ஆப்ஜெக்ட். அதனால் ஹோம் அந்த கிளாஸ் நேம் என்னவோ அதில் ஃபஸ்ட் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றி ஹோம்னு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் க்ரியேட் பண்ணி வைக்கும். தேவையில்லாமல் இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்னு க்ரியேட் பண்ணிவிட்டு போகாது. எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் என்ன பேர்? சிங்கிள் டன் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுறதுக்கு தான் சிங்கிள் டன் ஸ்கோப் அப்படின்னு பேர். என்னங்க இது அநியாயமாக இருக்குது? அப்போ நான் நினச்சா கூட மூணு நாலு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதா அப்படின்னா? பண்ண முடியும், இப்போ வச்சுருக்கிற செட்டப்பில் பண்ண முடியும். இதுக்கு பேர், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு பேர் சிங்கிள் டன் ஸ்கோப்.
அதாவது இந்த இப்போ நமக்கு இங்கே உருவாயிருக்குல்ல, இதை வந்து ஹோம் கிளாஸோட ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பேரில் இவங்க சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்ப்ரிங்கோட பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே கெட் பீன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு அங்கே க்ரியேட் ஆகிருக்கிறது பீன் ஆப்ஜெக்ட், இல்லை பீன் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். எது? இந்த ஹோம்க்கு நீங்கள் கேட்டிருக்கிற ஒரு பீன், ஒரு சின்ன பீன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விதை அப்படி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போது நமக்கு அப்படி ஸ்ப்ரிங் பீன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இல்லை இல்லை, எனக்கு சில டைமில் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லதாக தெரியல, சில டைமில் எனக்கு ரெண்டு தடவை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆக வேண்டியிருக்கும், ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஏதாவது வச்சுருப்பேன். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பண்ணோன்னா அதுக்கு பேர் சிங்கிள்டன் ஸ்கோப் கிடையாது, அதுக்கு பேர் ப்ரோட்டோடைப் ஸ்கோப். அதுக்கு பேர் ப்ரோட்டோடைப் ஸ்கோப். இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம், சிங்கிள்டன் ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியும் ஒரு தடவை தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இல்லை எனக்கு ரெண்டு தடவை கால் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் எத்தனை தடவை க்ரியேட் பண்ணாலும் அத்தனை தடவை கால் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். என்ன பண்ணணும் தெரியுமா? எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்ப்ரிங்கு கிட்ட போய், ஸ்ப்ரிங் இது காம்பனண்ட்டு தான், இந்த காம்பனண்ட்டுக்கு நீ வழக்கம் போல் இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரே ஒரு பீனை உன்னோட ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் க்ரியேட் பண்ணாத, நீ நிறைய தடவை பண்ணு, ஒவ்வொரு தடவையும் பண்ணுன்னா இதுக்கு கீழே இன்னொரு ஒரு லைன் சேர்த்துக்கணும் அட் அப்படின்னு கொடுத்து. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஸ்கோப் கரெக்டா? ஸ்கோப் கேட்குறீங்க. என்ன ஸ்கோப் கேட்குறீங்க? அதோட வேல்யூவை இங்கே கொடுத்துடணும், அவ்வளோதான். வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ப்ரோட்டோடைப், அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணிட்டேன், ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்படி ஆட் பண்ணிட்டேன்னா, இப்படி ஆட் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை போய் சேவ் பண்ணுறேன், சர்வரை ஸ்டாப் பண்ணுறேன், திரும்ப ரன் பண்ணுறேன், என்ன நடக்குது? கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை தடவை காலாக இருக்கு? டூ டைம்ஸ் காலாக இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்டிபிள் பீன்ஸ் க்ரியேட் பண்ணுற ஸ்கோப்பை வச்சுக்கலாம். அப்படி வைக்கணும்னா அட் ஸ்கோப் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ப்ரோட்டோடைப்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க, இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சரியா? பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் ஃபாலோயிங் சிங்கிள் டென், அவ்வளோதான். சிங்கிள்டன் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை பண்ணும், தேவைப்படுற இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம், இவ்வளோதாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது தான் கிட்டத்தட்ட ஓரளவு எதை கொண்டு வந்துட்டோம், எப்படி ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை ஓரளவு கொண்டு வந்திருக்கோம், கரெக்டா? சரி, அப்போ இதுலேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னு ஒன்று இருக்குங்கிறத கற்றுக்கிட்டேன், டீஃபால்ட் ஸ்ப்ரிங் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி வச்சுருக்கோம், சிங்கிள் டென்னாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே கிளிக் பண்ணால் சர்வர் ஸ்டாப் ஆகுது, இங்கே கிளிக் பண்ணால் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது, அந்த சர்வர்னால் என்னன்னே எனக்கு தெரியல ஆனால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக்கான சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறது, சர்வரை ஸ்டாப் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்ப்ரிங்கே பண்ணுது, டாம்கேட் சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்ப்ரிங்கே பண்ணுது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம், கரெக்டாக? இதோடு சேர்ந்து நான் இந்த அட் அனட்டேஷன் கொடுத்துட்டா போதும், இந்த அட் அப்படின்னு கொடுத்து காம்பனண்ட்டுன்னு கொடுத்துட்டா அந்த கிளாஸை என்னோடய ஸ்ப்ரிங் போய் அதோட கான்டெக்ஸ்டில் வச்சு ரன் பண்ணி காமிக்குது. இதை தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிளாஸ் பாத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் எங்கே இருக்குங்கிறத போய் பார்த்து அந்த பாத் அந்த லொக்கேஷன் அதை எடுத்து இது ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவோம், அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? அப்படி க்வெஸ்டின்ஸ் இல்லைன்னா இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய, இல்லை இதில் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பார்ட்ஸை நோட் பண்ணி வைக்கிறேன், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பொதுவாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம்ல, எங்கே? இங்கே. இது என்னங்க பண்ணுவோம், இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஏன் ஒய் டு வி கிவ் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் ஹியர் அப்படின்னு கேட்டால் நான் என்னென்னலாம் ஆன்சர் பண்ணணும், இந்த இடத்துல ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படி கொடுத்தோன்னா அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, அது எனக்கு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனை செட் பண்ணி கொடுக்கும், செட்ஸ் அப்
டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் அதான் அதோட வேலையே, கான்ஃபிகரபிள் டீட்டெயில்ஸை கொடுக்குறது தான் அதோட வேலையே. கான்ஃபிகரேஷன் அதை எனக்கு செட் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும், ஸ்டார்ட்ஸ் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி. ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும், ஐயோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறமே அப்படிலாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நான் சாதாரண ஒரு கோர் ஜாவா நாலேஜிலேருந்தே நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனோட கான்டெக்ஸ்ட்டை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கும், கரெக்டாக. இது தவிர என்ன பண்ணும், டாம் கேட், நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா டாம் கேட் சர்வரெல்லாம் அதுவே ஸ்டார்ட் பண்ணும், அதுவே ஸ்டாப் பண்ணும், இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். சரி, வேறு என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாஸ் பாத் ஸ்கேன். அதுவே போய் நீங்கள் அட் காம்பனண்ட், முதல்ல அட் காம்பனண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி எரர் மெசேஜ் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நோ குவாலிஃபையிங் பீன் அப்படின்னு எரர் மெசேஜ் கொடுத்தது. ஹோமை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு எரர் மெசேஜ் கொடுத்தது ஆட்டோ கான்ஃபிகரேஷனில், நோ சச் பீன் டெஃபினிஷன் எக்ஸப்ஷன் அப்படின்னு எரர் மெசேஜ் கொடுத்தது. நீங்கள் சாதாரண ஒரே ஒரு லைன் போய் அட் காம்பனண்ட்டுன்னு சேர்த்திங்க, சேர்த்த உடனே அந்த பாத்தை அந்த கிளாஸோட பாத்தை இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அப்போ இதெல்லாம் இது நமக்கு பண்ணுது. அந்த அட் காம்பனண்ட் கொடுத்தோடனே என்ன பண்ணுச்சு, ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் உங்களோட ஹோம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதெல்லாம் தான் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் நமக்கு பண்ணுற வேலை. இன்னும் நிறைய பண்ணோம், ஸ்ப்ரிங்குங்கிறதே ஒரு கண்டெய்னர், அது நிறைய டேட்டா சர்வீஸ் மாங்க, பிஸ்னஸ் சர்வீஸ் மாங்க, நிறைய வேலை சொல்லுவாங்க. இன்னும் கண்ட்ரோலருங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. கண்ட்ரோலர்னால் என்ன, சர்வீஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்படின்னா இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான். என்ன பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம், நீங்களே பாருங்கள். ஹோம் கிளாஸோட ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் ஸ்ப்ரிங்கோட கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் மூலமாக ஹோம் கிளாஸோட பீனை நம்ம கிளாஸ்க்கு கொண்டு வந்து நம்ம கனெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு கிளாஸில் இருந்த ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி, அந்த ஹோமை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனுங்கிற கிளாஸ் இருக்குது. அப்போது அந்த டிபெண்டன்சியை, இந்த ஆப்ஜெக்ட் கிராஃப் இதெல்லாம் நம்ம பேசணும்ல, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சி, அதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சந்தேகத்தெல்லாம் சொல்லு, சரியா? சரி, இப்போ அடுத்து நம்மளோட அப்போ டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஆட்டோ வயரிங். அப்போ ஆட்டோ வயரிங்னா என்ன, நேற்றே என்ன பேசணும், ஆட்டோ வயரிங்னா எப்படிங்க, நீங்கள் ஏர்டெல் ஆஃபீஸும் இருக்குது பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் இருக்குது அப்படின்னா எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தான் ஆட்டோ வயரிங்க்கான ஸ்பேஸ், இவங்களையும் இவங்களையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நான் வந்து அடுத்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்மளோட ஸ்டோரி என்ன, ஹோம் இருக்குது, ஹோமுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இப்போ நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணட்டுமா, இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது இருக்குது, சரியா? இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க, பொதுவாக டெடிக்கேட்டட் ஐபி அட்ரஸோ ஏதோ ஒன்று எழுதுகிறேன், சும்மா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஐபி அட்ரஸ். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக 100 Mbps ஸ்பீட், இந்த மாதிரி ஸ்பீடு எவ்வளோன்னெலாம் கேட்கலாம். இப்படி எழுதுகிறேன், இதுக்கு திரும்ப கெட்டர் செட்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இன்டர்நெட் கனெக்ஷனையும் ஹோமையும் கனெக்ட் பண்ணோம். இப்போ மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனையும் ஹோமையும் கனெக்ட் பண்ணிட்டோம் மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன்லேருந்து. இப்போ ஹோமையும் வீட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன், அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இங்கே இருக்குது சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்துட்டேன், செலக்ட் ஆல், ஜெனரேட் பண்ணிருச்சு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இங்கே ஒரு மெத்தட் கொடுத்துக்கிறேன், பப்ளிக் வாய்ட் ஸ்விட்ச் ஆன். ஹோமில் ஒரு மெத்தட் கொடுத்தேன்ல கனெக்டுன்னு, கனெக்டுன்னு கொடுத்தோன்னே இன்டர்நெட் ஸ்விட்ச் ஆன் ஆகணும்.
இங்கே system.out.println switching on internet ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு அவ்வளோதாங்க சரியா அவ்வளோதான் இதை நான் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த இன்டர்நெட் கனெக்ஷனையும் ஹோமையும் கனெக்ட் பண்ணும் கரெக்டா எப்படி பண்ணுறது அப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை என் வீட்டுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் ஒன்று ஹோமில் வேணும் அப்படி பண்ணால் தான் இன்டர்நெட் கனெக்ஷனை சுவிட்ச் ஆன் பண்ண முடியும் அப்போது ஹோமில் போயிட்டு ஹோமில் நான் ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருக்கேனா ஆ இந்த கனெக்ட் வச்சுருக்கேன் இந்த கனெக்டில் போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐசி ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்து ஐசி டாட் என்னங்க வச்சுருந்தோம் ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிறத கொடுக்குறது தெரியும் ஆனால் இவங்க திரும்ப உடனே என்ன வந்துடுவாங்க ஐயையோ திரும்ப நீ ஆரம்பிச்சிட்டியா இப்படி டைட் கப்ளிங்லாம் பண்ணக்கூடாது இந்த ஸ்டோரிக்கு வந்துடுவாங்க சரி சரி இந்த ஸ்டோரிக்கு வரீங்களா வெயிட் பண்ணுங்கள் அப்போ நான் என்ன பண்ணணும் இப்படி கொடுக்கக்கூடாது சரி இப்படி கொடுக்கல இப்படி கொடுக்காமல் ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்விட்ச் ஆனை நான் இங்கே கால் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா என்னோடய கிளாஸில் போயிட்டு இங்கே ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஓனர் ப்ரைவேட் இன்ட் டோர் நம்பர் இருக்கா இதே மாதிரி ப்ரைவேட் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரைவேட் இன்டர்நெட் கனெக்ஷன் மோடம் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு மோடம் வேணும் அவ்வளோதான் அப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும் இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் இங்கே போயிட்டு மோடம் டாட் ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணப்போம் இப்போ இப்படி கால் பண்ணேன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மோடம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் மெமரி க்ரியேட் ஆகலை அதாவது வெறும் ரெஃபரன்ஸ் நேம் தான் இருக்கே தவிர ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் இப்போ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப்பில் தான் இருக்குது திரும்ப இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா பாருங்களேன் என்ன எரர் மெசேஜ் வருது பாருங்கள் அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு புரியுதா பார்த்து சொல்லுங்கள் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டீங்க ஜாவா டாட் நல் லேங் டாட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் எங்கே நான் மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் போனேங்க அவர் அவர் ஹோமில் இருக்கிற கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணணுங்கிறக்கா கனெக்டுங்கிறத கால் பண்ணார் அங்கே போனால் அவர் மோடம் டாட் ஸ்விட்ச் ஆன் கொடுத்தாரு ஆனால் மோடம்க்கு எனக்கு மெமரியே கொடுக்கல இப்போ மோடம்க்கு மெமரியே இல்லை மெமரியே இல்லாத டைமில் நமக்கு என்ன எரர் மெசேஜ் வரும் நல் பாயிண்டர் தானே வரும் அதான் இங்கே நடந்திருக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஜாவா டாட் லேங் டாட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் என்ன ரீசன்லாம் தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு இங்கே தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்போ ப்ராஜெக்டை ஸ்டாப் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன் இங்கே போகிறேன் இப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுதான் பாயிண்ட் கரெக்டா அப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இது ஒரு க்வெஸ்டின் இருக்குது இன்னொரு ஒரு க்வெஸ்டின் வேறு இருக்குது என்ன க்வெஸ்டின் தெரியுமா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனோடு சேர்ந்து இப்போது இந்த ஹோமில் அட் காம்பனண்ட் கொடுத்தீங்கல்ல ஏன் கொடுத்தீங்க ஹோமில் அட் காம்பனண்ட் ஏன் கொடுத்தோம் இப்படி அட் காம்பனண்ட் கொடுத்தாதான் இந்த மாதிரி அட் காம்பனண்ட் கொடுத்தாதான் உங்களோட ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு ஹோம்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் கரெக்டா அப்போ இப்போ நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளோட ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு தெரிய வேண்டாமா தெரியணுமா வேண்டாமா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இங்கேயும் அட் காம்பனண்ட் மறந்துடக்கூடாது அப்படி கொடுத்தாதான் ஓகே இதுக்கப்புறம் நம்மளோட ஆள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவார் ஓகே இப்படி ஒரு இப்போ அட் காம்பனண்ட் கொடுத்தாச்சு அட் காம்பனன்ட் கொடுத்தோடனே ஓகே இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் இப்போ யாருக்கு போய் சேர்ந்துருச்சு ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு போய் சேர்ந்துருச்சு இப்போ ஹோமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி இந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிற பேரில் க்ரியேட் ஆகிருக்கும் அப்போ இந்த அட் காம்பனண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம் இந்த கனெக்ட் ஹோமுக்கு போகுது ஹோமுக்கு தான் இப்போ தெரியுமே என்ன தெரியும் ஹோமுக்கு தான் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு தெரியும் அதனால் ஸ்விட்ச் ஆன் வேலை செய்யுதா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் ரன் பண்ணி பார்க்குறேன் வா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் தான் திரும்ப அடிக்குது ஹோம் அப்படிங்கிறதுல அப்போது இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன தெரியுமா என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறேன்
மை ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனுங்கிறது ஸ்ப்ரிங்கோட, அது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் போய் ஹோமோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த காம்பனண்ட்டை கேப்சர் பண்ணிடுச்சு, இந்த காம்பனண்ட்டை. ஆனால் இந்த காம்பனண்ட்டால் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கேப்சர் பண்ண முடியல. ஏன் கேப்சர் பண்ண முடியல? ரெண்டுமே ஒரே ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஓகே, வீட்டு பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது, இல்லை ஏர்டெல் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்காக உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு அர்த்தமா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கண்டெய்னர், ஒரே தெருவில் தான் இருக்காங்க, ஆனால் அப்படி கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அட் ஆட்டோ வயர்டு அப்படின்னு சேர்க்கணும். எங்கே? இங்கே நான் போயிட்டு அட் ஆட்டோ வயர்டு அப்படின்னு சேர்க்கணும். இப்படி சேர்த்தாதான் என்னங்க நடக்குது? அட் ஆட்டோ வயர்டை எங்கே சேர்க்கணும்? இங்கே சேர்க்கக்கூடாது, இங்கே சேர்க்கணும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்ல, இங்கே சேர்க்கணும். அட் ஆட்டோ வயர்டு அப்படின்னு சேர்க்கணும். இப்போ என்ன அர்த்தம்? அந்த இன்டர்நெட் கனெக்ஷனோட மோடம் போய் கனெக்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிளாஸில் போய் ஒரு ஆப்ஜெக்டை எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போது ஹோம் இருக்குது, ஹோம் காம்பனண்ட் தனியாக வச்சுருக்கீங்க, ஓகே. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் தனியாக வச்சுருக்கீங்க, ஓகே. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஆமாம், ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் வேணும்ல. இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோட மோடம் எடுத்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படி, எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபைபர் கேபிள் வயரிங் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் போய் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும்ல. அந்த ரெக்வஸ்ட்டு தான் இந்த அட் ஆட்டோ வயர்டு. புரியுதா? புரியுது. இப்போ போய் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா என்ன எரர் மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். எரர் வரலன்னா வச்சுக்கலாம், எரர் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சா? அப்போ இந்த அட் ஆட்டோ வயர்டு என்ன பண்ணுதுங்கிறது புரியுதா? நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கேட்குறீங்களோ, வேறு ஒரு காம்பனண்ட்லேருந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கேட்குறீங்களோ, அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த அட் ஆட்டோ வயர்டு கொடுத்துரும் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணல, ஈக்குவல்ஸ் டு நியூ இதெல்லாம் கொடுக்கல. வேணும்னு கேட்டிங்க, வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த அட் ஆட்டோ வயர்டு. இதில் என்னென்ன சந்தேகம் இருக்குது? இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இப்போ தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த அட் ஆட்டோ வயர்டில் எப்படிங்க நீங்கள் வந்து அட் ஆட்டோ வயர்டுங்கிறதுல இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க? ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை இதில் ரெண்டு மூணு இன்டர்நெட் கனெக்ஷன் கிளாஸஸ் இருந்தது, இல்லை இந்த கிளாஸஸ்லேயே ரெண்டு மூணு காம்பனண்ட் இருந்ததுன்னா நான் எதை எடுத்துக்கிறேன்? ரெண்டு மூணு மோடம் இருக்குது, எந்த மோடம் எடுத்துக்கிடுறது அப்படிங்கிறதுல தான். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி? சரி, முதல்ல இது வரைக்கும் புரியுதா சொல்லுங்கள், அடுத்தது அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே காம்பனண்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். சில சமயத்தில் ப்ராஜெக்ட்ஸில் இப்படி காம்பனண்ட் நேம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல நான் இப்போ என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ ஏபிசின்னு நான் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ஹோம்லேயும் போயிட்டு ஆட்டோ வயர்டு கொடுக்குறேன்னா அந்த ஆட்டோ வயர்டுக்கு கீழே நீ எதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே குவாலிஃபையர்னு கொடுத்துக்கலாம். குவாலிஃபையர்னு கொடுத்து அங்கே என்ன பேர் கொடுத்தாங்களோ அந்த பேரை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இப்படி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி பேர் தேவைப்படுது, எந்த காம்பனண்ட்டுன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் ஆட்டோ வயரிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது தான். அப்போ நம்ம ரெண்டு விஷயம் படிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஒன்று, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஸ்ப்ரிங் காம்பனண்ட்டுக்கும். ஸ்ப்ரிங் காம்பனண்ட் அதாவது இந்த ஹோம் கிளாஸ் தான் இப்போ எனக்கு ஸ்ப்ரிங் காம்பனண்ட். அந்த பீனை என்னோடய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு வர்றது
அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் நான் எப்படி வயரிங் பண்ணுறது, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு இந்த கிளாஸுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் எப்படி ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ரெண்டே ரெண்டு தான், ஒன்று டைட் கப்ளிங் கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொடுத்துருப்பேன், அவர் என்ன வச்சுருக்காரோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மோடம், இப்போ வந்து இந்த மோடம்னு கொடுத்துட்டு இங்கே இன்டர்நெட் கனெக்ஷனில் அவங்க என்ன லாஜிக் எழுதியிருக்காங்களோ, அவங்க இந்த இடத்துல ஃபைபர் கொடுக்குறாங்களா இல்லை எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறாங்க, என்ன அப்ரோச்சில் போகிறாங்க, எவ்வளோ ரெண்ட், இதெல்லாம் அவங்க கொடுக்குறது, அதை நான் எடுத்து அப்படியே இங்கே யூஸ் பண்ணி, இது ஒரு காம்பனண்ட். அட் என்ன இந்த ஹோம் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட், இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கு இன்னொரு ஒரு காம்பனண்ட், நான் அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், ஆட்டோ வைரிங், இது ரெண்டும். சரியா? இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். இதில் கேட்குற இன்டர்வியூ க்வெஸ்டின் வந்து எப்படி ப்ரோட்டோடைப் ஸ்கோப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க, எப்படி ப்ரோட்டோடைப் ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது நோட் பண்ணி வச்சுருந்தீங்களா? அது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். ஆட்டோ வயரிங், ஆட்டோ வயர்டு கொடுக்குறோம்ல இந்த இடத்துல, ஆட்டோ வயர்டுக்கும் குவாலிஃபையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். அப்போ ஆட்டோ வயர்டு என்ன பண்ணும், ஆட்டோ வயர்டு வில் சர்ச் பை டைப். இப்போ மோடம் கேட்டிருக்கீங்க, இன்டர்னெட் கனெக்ஷனுங்கிறது அதோட டைப்னா அதுபடி தேடும் ஆட்டோ வயர்டு. குவாலிஃபையருங்கிறது அதில் போயிட்டு, ஏன்னா இப்போ இன்டர்நெட் கனெக்ஷனே நிறைய கேட்டகரிஸில் இருக்கலாம்ல, நானே இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்கலாம், அந்த கிளாஸ்க்குள்ளேயே இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நிறைய வச்சுருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இது சர்ச் பை நேம், நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுபடி தேடும். அப்படி நேம் படி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல காம்பனண்ட்டில் ப்ராக்கெட்டில் நேம் கொடுக்கணும், அதுபடி தேடும், அவ்வளோதான். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இதுவே ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு ஒன்று ஸ்ப்ரிங் எம்விசி ஃப்ரேம் ஒர்க் எப்படிங்கிறத சொல்கிறேன், அப்படி இல்லைனா ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நாளைக்கு பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ஒன்று ஒன்றா. சரி, அப்போ அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம்.